என் அன்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தீப ஒளிகள் எவ்வாறு தொடர்விட்டு பிரகாசிக்கிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க வேண்டும், வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர வேண்டும் என்று நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாதமாக மாற்றி வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரணும் சொல்லி தொடர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். பாபாவோட ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்துகிறார்கள். கண்டிப்பாக பிரசவ நேரத்திலையும் அப்பா துணர்ந்து குழந்தைகளை நல்லபடியாக பெற்று தாயும் சேயும் காப்பாற்றின ஒரு நிகழ்ச்சியை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். நன்றி சாயண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரியே நார்மல் டெலிவரியில் பாய் பேபி பிறந்திருக்காரு. இன்னைக்கு மத்தியானம் 1 o'clock தான் பிறந்தாரு. ஸோ இது பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது. குழந்தைங்களோட கூட்டு பிரார்த்தனை இல்லாமல் இது நடந்திருக்காது. ரொம்ப தேங்க்யூ சாயண்ணா. நன்றி சாயப்பா. அண்ணா அப்பா ஆசீர்வாதத்தாலும் உங்களோட பெயர்னாலும் தம்பிகள் பையன் பிறந்திருக்காண்ணா, நல்லா இருக்காங்க. பேபி வெயிட் 2.4 இருக்குண்ணா. அவ்வளோ நல்லா இருக்கு. தம்பி வைஃப் நல்லா இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்கண்ணா. ரொம்ப கூடான கொடி நன்றி ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ல நன்றி. சாயப்பாவுக்கு கூடான கொடி நன்றிண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. சாய்ராம் வணக்கம். உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு அனுப்பி வைங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பிரார்த்தனை அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். அப்பாவோட ஆசீர்வாதம் பெற்று வாழ்க்கையில் சந்தோஷத்தை எல்லாரும் பெறணும். கூட்டு பிரார்த்தனையுடைய மகிமையை நீங்களும் தெரிஞ்சு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி நாங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அல்லா மாலி. சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.